ஹாய், இன்றைக்கி ஷோல்டர் பெயின் ஏன் போக மாட்டேதுன்னு பார்ப்போம். இதை பண்ணுங்க சரியாடி, இதை பண்ணுங்க சரியாடுன்னு சொல்கிறோம். சில பேர் என்ன பண்ணாலும் சரியாகலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஏன் போக மாட்டேதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சுகர் இருந்ததுன்னா கண்ட்ரோல் பண்ணலைன்னா போகாது. சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் என்ன தான் ஷோல்டர் பெயின் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், எக்ஸசைஸ் செஞ்சாலும் போகாது. ஏன்னா சுகர்னால சம்பைன்ஸ் இம்பிஞ்ச் ஆகும். அது ஆச்சுன்னா அந்த தொந்தரவு குத்தி 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 ஜாஸ்தியாகவும் அது தொந்தரவு கொடுக்கும், அப்போ போகாது. இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை அந்த சுப்ராஸ்பரண்டஸ்னு ஒரு சதை இருக்குது, தெரியுதா, ஒரு ரெட் கலரில் ஒரு சதை தெரியுதா, அந்த சதை வந்து ஷோல்டரை சுற்றி போகும். இது ஷோல்டர் ஸ்கேப்லா பிளேட்லேருந்து மேலே இருந்து அந்த ஃபோர்ஸர் வந்து முன்னாடி வந்து அட்டாச் ஆகும். அந்த கை நம்ம எப்பவுமே தொங்கும் போது அந்த மசில் வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஸோ கிழிஞ்சிச்சுன்னா கிட்டக்கிட்டே இருக்காது, மைக்ரோ டேராய் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அப்போது இப்படி கிழிஞ்சிட்டே போகவே தவிர கிட்ட நின்றுக்கூடாது. இப்போ மசில் ஷார்டன் போர்ஷன் இருந்தால் கூடும், புரியுது, ரெண்டு எட்ஜஸ் வந்து கிட்டக்கிட்ட இருந்தால் கூடும், தள்ளி தள்ளி இருந்தால் கூடாது. அப்போது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது கை சைடில் வச்சு தொங்கிட்டே இருக்கும், அப்போது கிட்டக்கிட்ட. அதனால தான் நிறைய பேருக்கு, முக்கால்வாசி பேருக்கு இந்த ஷோல்டர் பெயின் வந்தால் போகலைன்னு சொல்கிறது காரணமே இதுதான். இந்த ஒரு சைடாக திரும்பி படுத்தால் வலி அதிகமாகும், அதாவது தலை தூக்கி கையை தலையில் வாரணும்னா வலிக்கும், முதுகு பின்னாடி எடுத்துகிட்டு போனால் சில பேர் வலிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு திரும்பி படுத்தாங்க, படுத்தினா கை கொஞ்சம் விட்டு போகிற மாதிரி ஆகிடும், எழுந்திரிச்சு திரும்பி படுப்பான். இது வந்து பல காரணம் இருக்குது. என்ன மசில் சூப்பரா சப்ஸ்கேப்லாரிஸ் சதை இருக்குது, அது வந்து ஸ்கேப்லாக் உள்ளேருந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ஈவன் பெக்டரலிஸ் மைனர் டைட்னஸ் இருந்தால் கூட இந்த இடத்துல வலி வரும், ஷோல்டர் பெயின் வரும். சில பேருக்கு இம்பிஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, அதாவது கை தூக்கும் போது பயங்கரமாக வலிக்கும், ஒரு பீரியடுக்கு மேலே வலி இருக்காது. இறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக இருக்க உடம்பு டக்குன்னு கீழே இறக்குற மாதிரி இருக்கும். சில பேர் இனிஷியலாக தூக்க வராது, அப்புறம் தூக்க தூக்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிடும், கையை தூக்கி விட்டிங்கன்னா அது அப்புறம் தூக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு இனிபிஷனாக இருக்கலாம். ஸோ ஏன் சரியாகலாம், இவ்வளோ காரணம் இருக்குது. ஸோ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு காரணத்துக்கும் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் மாறும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் வந்து 10 நாளில் சரியாயிடும் சார், 5 நாளில் சரியாயிடும், 6 மாதம் சரியாயிடும், 1 மாதம் சரி, 1 வருஷம் சரியாயிடும் கிடையாது. ஒருத்தருக்கு வந்து குத்தும், ஒருத்தருக்கு வந்து இரிட்டேஷன் கொடுக்கும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை ஃபுல்லாக மறுத்து போன மாதிரியாடும், சில பேர் கையில் வேலை செஞ்சாலே விட்டு போயிடும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐடியில் யூஸஸாக இருப்பாங்க, அவங்க சிஸ்டம் ரெடி உட்காந்து உட்காந்து ஒர்க் பண்ண என்ன ஆகும்னா இந்த மசில் டைட் ஆகிடும். இது வந்து அப்பர் கிராஸ் சிண்ட்ரோம் சொல்லுவோம், கூகுளில் பாருங்கள், அப்பர் கிராஸ் சிண்ட்ரோம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டைட்டாக இருக்கும், இந்த இடத்துல டைட்டாக இருக்கும், பின்னாடி இருக்க மசில் பார்த்தீங்கன்னா ஸ்கேப்பில் பின்னாடி ஸ்ட்ரெச் வீக்னஸ் போகும். இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், நம்ம எப்போவுமே அடிக்கடி இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருப்போம். என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேப்பில் ரிட்ராக்டர்ஸ்லாம் செந்தன் ஆகிடும், அந்த போஸ்டர் மாறிடும், அந்த பெட்ரலிஸ் மைனரோட லென்த்து மெயின்டைன் ஆகும். முக்காசி பேருக்கு அப்பர் ட்ரபிசஸும் டைட்னஸ்ஸு, இந்த பெட்ரலிஸ் லென்த்தும் டைட்டாக இருக்குது. நம்ம அதை எப்படி செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஒரு வீடியோவில், படுத்துட்டு வந்து ஸ்கேப்லா பிளேடில் வந்து 4 இன்ச்சுக்குள்ளே இருக்கலாம், 1.5 இன்ச் டிஃப்ரென்ஸ் சொல்லி சொல்லியிருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், பெட்ரோலிஸ் மைனர் டைட்டன்ஸ் ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். எல்லாரோட லைஃப் ஸ்டைல் இப்படியே தான் இருக்குது, இப்படி போகிறதே இல்லை. ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன். நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு கை தூக்கும்போது வலி இருக்குன்னு சொன்னால் அவங்கள ஸ்கேப்லா கொஞ்சம் ரிட்ராக்ட் பண்ணாது, இப்படி போயிட்டு இப்போ தூக்கி பாருங்கள் கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு பாருங்கள், கையை இப்படி தூக்கும்போது வலிக்கும், இதே கையை வெளியில் பரட்டிட்டு வெளியில் இப்படி பரட்டிட்டு கையை தூக்கினா வலிக்காது, அதுவும் இம்பீச்மெண்ட். அது வந்து பக்கத்தில் இருக்க போன் ஒன்று இருக்குது, அக்ரோமியம், அதை போயிட்டு ஒரு டியூபக்குள்ளே போய் இடிச்சிக்கிட்டே இருக்கும், அதனால் வலி வரும். ஸோ இது பாருங்கள், ஒரு ஆர்த்தோபெடிஷன் பக்கத்தில் யாராக இருந்தால் கன்சல்ட் பண்ணி எதனால் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் மாறும். இப்போ வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு இருக்க வலி வந்து நீங்கள் சுகர் குறைக்காமல் வலி குறைச்சி பிரோஜனம் இல்லை. ஸோ ஒரு ஒருத்தருக்கும் மாறும் கண்டிஷனு. ஸோ பேஸ்ட் ஆன் த ஒரு ஒரு ப்ரோட்டோக்கால், இப்போ எல்லாத்துக்கும் ஓடிக்கிட்டே இருக்கேன், மசாஜ் பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணுறேன், சரியாயிடும், வீட்லேயும் நான் வந்து பண்ணால் சரியாயிடுமா சார், எப்படி கூடும் இல்லை வாய்ப்பே இல்லை. ஏன் சார் சில பேருக்கு வந்து இன்னொரு கண்டிஷன் சொல்கிறேன், ரொம்ப ஒரு விஷயம் என்னென்னா, சில பேருக்கு என்ன தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட வலி இருந்துகிட்டு இருக்கும். என்ன ரீசன்னா, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட வச்சிருவோம்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குது நார்மலாக இப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை, இந்த டெண்டன் இப்படி பிரிஞ்சதை இப்படி கூடிடுது. கூடின உடனே ஸ்கார் ஃபார்ம் ஆகும், ஸ்கார்ல நம்ம அடிப்பட்டுச்சுன்னா ஒரு காயம் ஆடுறதுக்கு ஒன்று ஃபார்ம் ஆகல, திக்க அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், அது ஃபார்ம் ஆகி டைட்டாக பிடிச்சிக்கும். அப்போது நார்மலாக இருந்த லென்த் இருக்குது, இவ்வளோதான் லென்த் இருக்குன்னா அவ்வளோ இருக்காது, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஏன்னா கிட்டக்கிட்ட கூடும்போது எப்படி இந்த வெல்டிங் ஏதாவது ஒரு கேட்டுக்கு இருக்கலாம், வெல்டிங் பண்ணும்போது ஒரு மெட்டல் எடுத்து கட் பண்ணி திருப்பியும் இழுத்து வச்சு போடுவோம் இல்லையா, கிட்டக்கிட்ட ஏன்னா அந்த துருப்பிடிச்சதெல்லாம் தட்டிட்டு கிட்ட வச்சு போடும், அப்போ அதோட லென்த் கம்மியாகும். அந்த மாதிரி இதை லென்த் கம்மியாகும். அப்போது என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் டைம் கிழியும் போது இந்த இடத்துல இந்த ஸ்கார் ஃபார்ம் ஆகாத, அந்த ஆறுன இடத்துல ஒன்றாகாது, பக்கத்தில் இருந்த இடத்துல கிழியும். அப்போ திருப்பி கிழிஞ்சு கூடி கிழிஞ்சு கூடி கிழிஞ்சு கூடி நார்மலோட லென்த்தே இருக்காது. டென்னிஸ் எல்போவாக இருந்தாலும் சரி, ஷோல்டர் பெயின் ஆனாலும் சரி, எனி மசில் இன்ஜுரி, அதனால தான் ப்ராப்பராக ரீஹாப் போயிட்டு அந்த எக்ஸசைஸ் மசிலோட டென்சைல் லென்த், அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது அதோட அந்த ஸ்ட்ரெச்சபிள் தன்மையை மெயின்டைன் பண்ணி, இல்லைன்னா சுருங்கிடுச்சுன்னா அதோட கிட்ட போயிடும். அப்போ திருப்பி கிளியர் ஆகிடும். ஒன்றும் இல்லை, நல்லா நோட் பண்ணிங்கன்னா, வெல்டிங் பண்ண இடத்துல அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது, வெல்டிங் பண்ணி விட்ட இடத்துல தான் திருப்பியும் துருபிடிக்குமோ இல்லை கட்டாகமோ இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரி, அது மாதிரி கிட்டத்தட்ட இதுவும் அதே தான். ஸோ நீங்கள் என்னென்னா, ஒரு 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 ஏன் சார் வலி சில பேருக்கு சரியாகலை அப்படின்னு இருக்கும்ல, நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணேன், நான் வந்து ஃபிசியோ போயிட்டேன், எக்ஸசைஸ் பண்ணேன், வரும் பண்ணேன், அப்போவும் நல்லா இருந்துச்சு, திருப்பி வருதுன்னா நம்ம உங்கள் சைடில் இருந்து வர
அந்த ரொட்டீன் லைஃப்னால லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா டயட்டு. வைட்டமின் டி கம்மியாக இருக்குது, கால்சியம் கம்மியாக இருக்குது, வந்து சன்லைட் போல ஒரு நல்ல ப்ராப்பர் டயட் எடுக்கல, எனக்கு வந்து ஆர்வத்தன்மை கம்மி, அயன் கம்மி, ஃபெரட்டின் கம்மி, டிரான்ஸ்பரன் கம்மி, மெக்னீஷியம், ஜிங்க், பொட்டாசியம், சோடியம், ஃபாஸ்பரஸ் எல்லா கதையும் இருக்குது. இது எல்லாம் கம்மியாச்சுனாலும் உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அந்த கிளியர் டெண்டனோட ஸ்ட்ரென்த் இருக்குது. ஏன் சார் நான் எல்லாரும் சிஸ்டம் உடச்சிடறேன், எனக்கு மட்டும் வலி வருது, அவங்களுக்கு ஏன் வலி வரல? ஆஃபீஸ் 100 பேருக்கும் ஷோல்டர் பெயின் வருதா, சிஸ்டம் வருமா? அப்படிலாம் கிடையாது. ஏன்னா பர்டிகுலராக இவங்களுக்கு வருதுன்னா அவங்களோட பாடியோட தன்மை கம்மி. ஸோ சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ஏன் ஷோல்டர் பெயின் சரியாலாம் தெரிஞ்சுக்கோங்க, அதை பொறுத்து ஒரு ஒருத்தருக்கும் ட்ரீட்மெண்ட் மாறும். இதான் ப்ரோட்டோகால். தேங்க்யூ ஸோ மச் லாய்.